வாழ்கொள்ளமுடன் வாழ்கொள்ளமுடன் அனைவருக்கும் இனிய காலப்பகுதி வணக்கங்களும் வாழ்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனை விளக்கம் அளிக்கக்கூடிய துணைப்பேராசிரியர் திருமதி திலவதி அம்மா அவர்கள் வந்து அம்பத்தூர் மனவளக்கலை மண்ட அறக்கட்டளையில் வந்து இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எம்பிஏ எம்ஃபில் மற்றும் நம்ம மனவளக்கலையில் எம்ஏ படித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து அம்பத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் வந்து சிறப்பான சேவையாற்றி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் அந்த மனவளக்கலையில் சேவையாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து மாணவர்களுக்கான பயிற்சியை வந்து சிறப்பாக அங்கே இருக்கிற அருகில் இருக்கிற பள்ளிகளில் வந்து சிறப்பாக தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்கள். மிஷன் கல்வியிலையும் அவர்கள் வந்து பாடங்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க இந்த பேராசிரியர் துணை பேராசிரியர் திருமதி திலவதி அம்மா அவர்களை திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இன்றைய சிந்தனையாக மாணவர்களும் மனவளக்கலையும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு அளிக்க உள்ளார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகள் இணைந்து நடத்தும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்நிகழ்வை இறையருளும் குரு அருளும் சுக்குமமாக நிறைந்து சிறப்பித்து தருவாராக. இவ்வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்வின் தொடக்கமாக இறை வணக்கம், குரு வணக்கம் மிகவும் இனிமையாக பாடிய ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அம்மா அவர்களுக்கும், மிக அற்புதமான ஆழ்ந்த இறைநிலை தவம் நடத்தி தந்த சாந்தி அரவிந்தன் அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ஜம்லிங்கய்யா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா. இந்த வாய்ப்பை நல்கிய ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா மாணவர்களும் மனவளக்கலையும் பற்றி தான் சிந்திக்க போறோம். இப்போ மாணவர்கள் அப்படின்னும் பொழுது நம்ம எதை நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ள இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாணவர்கள் அப்படின்னும் பொழுது நம்ம மாணவர்களை இப்போ இது ஒரு உளவியல் தன்மையோடு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எப்படி இருக்காங்க, எந்தெந்த வயசுல வந்து அவங்க வந்து வேறுபட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வயதினுடைய கால அளவுலையும் அவங்க வந்து வேறுபட்டு இருக்காங்க, அந்த அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர்களுடைய பேச்சுத்திறன், இதையெல்லாம் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதுல இந்த மனவளக்கலை எவ்வாறு நமக்கு பயன்படுகிறதுன்றத பத்தி இன்னைக்கு சிந்திக்கலாம். மாணவர்கள் அப்படின்னும் பொழுது மாணவர்களினுடைய உடல் வளர்ச்சி, இப்போ ஒரு குழந்தை பிறந்து ஒரு 5 வயது வரையும் பெற்றோர்களிடம் வளர்கிறது, அதை தாண்டி ஒரு 5 வயதிற்கு மேற்பட்டு போகும் பொழுது பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது ஒரு மாணவனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அறிவு வளர்ச்சியாகட்டும் உடல் வளர்ச்சியாகட்டும் மிக சிறப்பாக இருக்கணும். அந்த வகையில நம்ம பள்ளிக்கூடத்திலையும் ஆசிரியர்களுடைய கண்காணிப்புல இந்த குழந்தைகள் வளரும் பொழுது எவ்வாறு ஊக்கப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் முன்னேறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதற்கு முக்கியமாக இன்று இந்த தலைப்பு வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்கும் நமக்கு. மாணவர்கள் அப்படின்னும் போது நம்ம குழந்தைகள் எல்லாமே ஒரு சிறந்த மாணவர்களாக வரணும்னு நம்ம எல்லார் பெற்றோருமே நம்ம விரும்புவோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை வந்து மிக சிறந்த மாணவர்களாக மிக சிறந்த ஒரு திறமைசாலிகளாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அந்த அவர்களுக்குள்ள இருக்கிற உளவியல் தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அனைத்து குழந்தைகளுமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல வேறுபட்டு இருக்காங்க. அதை எவ்வாறு அவர்கள் வந்து மாற்றி அமைத்தால் மிக சிறப்பானவர்களாக மாறுவாங்க அப்படின்றத தான் இந்த ஒரு தலைப்புல பார்க்க போறோம். இப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வாறான எவ்வகையான பயிற்சிகளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது
மனவளக்கலை பயிற்சிகள் வந்து ரொம்ப பெரு உதவியாகவே இருக்குது. இதுல அவர்களுடைய முதல்ல அவர்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, அவர்களுக்குள்ள என்ன குறைபாடுகள், அவர்களுடைய கேட்கும் திறன், அந்த அறிவு திறன்கள்லாம் எவ்வாறு இருக்கிறதுன்றத வந்து நம்ம அலசி ஆராய வேண்டியதாக இருக்கிறது. இப்ப மாணவர்கள் அப்படின்னும் பொழுது அவர்களுடைய உடல் வளர்ச்சியை பார்க்குறோம், அவர்களுக்கு உணவு அளித்து சரியான குறித்த காலத்துல அவர்கள் உணவு எடுத்துக்கிறாங்களான்றத பார்க்கணும், அது உறங்குதல் விஷயங்களை பார்க்கணும் மாணவர்கள். அதே மாதிரி அவர்களுக்கு உடமைகளை எல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்கிறாங்களான்னு பார்க்கணும். இதையெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கலாம் இந்த உளவியல் தன்மையில அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு சின்ன சின்ன அவர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட செயல்களை கொடுக்குறாங்க, ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அது எப்படியெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பாடல்களை பாட சொல்லுவாங்க, ஒரு படங்களை பார்த்து கதைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, விளையாட்டுக்கள் மூலமாக கற்பிக்கணும் மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கட்டாயப்படுத்தி நீ படித்தே ஆக வேண்டும், இதை இப்படி இப்போதான் நீ மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டுகள் மூலமாகவே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவர்கள் வந்து கற்றல் திறனை மேம்படுத்தணும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து அன்பை வந்து மாணவர்கள் பெற வேண்டும், அதற்கு அந்த ஒழுக்க பழக்க அறிவு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த அளவுக்கு குழு வாழ்வு அப்படின்வாங்க, மற்ற மாணவர்களோடு எப்படி பழகுறாங்க அதை எல்லாமே வந்து கண்காணிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் நம்ம சொல்ல திரும்ப திரும்ப இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளை சரியான அளவு கண்காணிச்சு அதற்கு தேவையான அளவு ஊக்கமும் நம்ம அந்த உணவு முறைகளையும் கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகள் வந்து வாழ்க்கையில சிறப்பான மாணவர்களாக ஒரு அடித்தளத்தை ஒரு நம்ம பேஸ்மெண்ட்டை நம்ம போட்டுட்டோம்னா அந்த குழந்தைகள் வந்து மிக சிறப்பாக வருவாங்க. அந்த வகையில வந்து எப்படியெல்லாம் அந்த குழந்தை மாணவர்களை வந்து மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு டீச்சர்களுக்கும் உள்ள தன்மை ஏன் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஒரு உளவியல் தன்மையில நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து அன்போடவும் தன்னம்பிக்கையோடவும் கொடுத்து வளர்ப்பாங்க, அது கிடைக்குது அந்த குழந்தைக்கு. ஆனா அதே குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அந்த அன்பு தன்னம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு டீச்சர் கையில எதிர்பார்க்குது. ஆனா அந்த டீச்சர் அந்த ஆசிரியரிடம் அது கிடைக்கலன்னும் போது அது ஏங்கவே இல்லை அப்படின்றாங்க. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. இப்ப வீட்டுல கிடைக்கிற அன்பும் தன்னம்பிக்கையும் பள்ளிக்கூடத்துல கிடைக்கல, வீட்டுல கிடைக்கலன்னா பள்ளிக்கூடத்துல வந்து ஏங்குறாங்க அப்படின்னும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி மாணவர்கள் வந்து மாறி மாறி இருக்காங்க. இப்போ நம்ம மாணவர்கள் அப்படின்னும் பொழுது எடுத்துக்கும் போது, இப்போ எந்த வயதுல இருந்து எடுத்துக்கலாம், இப்போ ஒன்னாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையும் அப்படி பாத்தீங்கன்னா 10 வயசு இருக்கும். அந்த 10 வயசு குழந்தை என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, என்ன கத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத படிக்க கத்துக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 5 வயதுல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் பாத்தீங்கன்னா 15 வயது. அப்போ அந்த குழந்தை புரிந்து கொள்ளும் எல்லாத்தையுமே, இது நம்ம ஏன் செய்யறோம், இது என்ன பண்ண போறோம், அது எல்லாமே வந்து புரிந்து கொண்டு படிக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது 17 வயது பண்ணும் இருக்கும்போது கம்பேர் பண்ணும், மத்தவங்களோட நம்ம எவ்வாறு இருக்கிறோம், நம்ம எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறோம், நம்ம மற்ற மாணவர்களுடைய எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறோம் அப்படின்றத கம்பேர் பண்ணும். அதுக்கப்புறமா 12ஆம் வகுப்பு முதல் காலேஜுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம பெரியவங்களா ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள நம்ம வளர்ச்சி அடைந்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு பூர்வமான ஹார்மோன் ஒரு ப்ராப்ளங்கள் பேலன்ஸ் எல்லாம் வரும். இவ்வாறாக இந்த அளவுக்கு மாணவர்கள் முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு காலேஜ் வரையும் போற மாணவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றது, அப்போ நம்ம எவ்வாறு அதை வந்து எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத வந்து உளவியல் தன்மையோட ஆராய்ச்சி பண்றாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே அவர்களுடைய குறைபாடுகளை நம்ம சரி செய்தோமானால் அவர்கள் வந்து எப்பொழுதுமே வாழ்க்கையில சிறப்பாகவும் அறிவுள்ளவர்களாகவும்
நேர்மையானவர்களாகவும் ஒழுக்கம் உள்ள மாணவர்களாகவும் வர முடியும். அதற்கு மாணவ பருவம் ரொம்ப 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 மிக மிக அவசியமான பருவமாக இருக்கிறது. இந்த மாணவ பருவத்துல பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அவர்களுக்கு நம்ம கோல்களை செட் பண்றது, அவர்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்றது, அவர்களுடைய ஸ்டடி ஹேபிட் அதாவது படிப்பு திறனை பழக்க வழக்கத்தை தொடர்ந்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை கடைபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம வழிவகுக்கணும், அவர்களுடைய சமூக திறமைகளை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி அவர்களுடைய ஸ்ட்ரென்த் அவர்களுடைய வளர்ச்சியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதற்கு மகரிஷி அதுதான் சொல்லுவாங்க, குழந்தைகளை குருகுல கல்விகள்லாம் ஒரு கூட்டாக அறிஞர் குழுகள் கூடி வளர்க்கணும் அப்படின்னுவாங்க. பெற்றோர்களிடம் வளரும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியாது. அவர்கள் சொல்லி எல்லார் பெற்றோர்களும் நிறைய பெற்றோர்கள் தற்காலங்களில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க, அப்போ மாணவர்கள் டிவி பார்க்கறதோ செல்போன் பார்க்கறதோ இதுலயே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு நிறைய திறமைகள் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நிறைய அறிஞர் குழுக்கள் கூடி வளர்க்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு வந்து எல்லா திறமைகளும் பெற்ற ஒரு சிறந்த ஞான குழந்தையாக வளரும். ஒரு கருவிலே திருவிடையா குழந்தையாக வளரணும்னா காயக்கல்ப பயிற்சிகளை முறையாக செய்து வரும் பொழுது குழந்தைகள் பிறக்கும் பொழுதே ஒரு பிரில்லியண்டா இருக்காங்க. ஆனா நம்ம தொடர்ந்து ஒரு அறிஞர் குழுவோட கூடி அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது மிக சிறப்பானவர்களாக அவங்க வர முடியும். அதற்கு வந்து நம்ம வந்து மனவளக்கலை பயிற்சிகள் வந்து ஒரு பேருதவியாக இருக்குது. இப்போ உன்னை அதாவது சொல்லுவாங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னுவாங்க ஒரு சினிமா பாடல்ல. இந்த பாடல்கள்ல பார்க்கும் பொழுது நம்மளை நம்மளே அறியறதுக்கு ஞானத்தை பெறத்துக்கும் இந்த கல்வி முறை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதற்கு இந்த மாணவ பருவம் மிக முக்கியமான பருவமாகவே இருக்கின்றது. அந்த பருவத்துல வந்து நம்ம சரியான பாதையில போகும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு மாணவர்களும் உணர வேண்டும். அவர்களுடைய பாதையை நல்ல ஒரு பாதையை போட்டு நம்ம தர வேண்டியதாக இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அவர்களுடைய இப்ப ஒரு மாணவர்களுக்கு தேவையான அவங்க வளர்ச்சிய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கோம், தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த அவர்களுடைய நோக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை எல்லாம் கொடுக்கணும், அவர்களுக்கு அன்பை பெறுவதற்கான தேவைகளை எல்லாம் கொடுக்கணும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும், ஒரு குழுவுடன் சேர்ந்திருக்கக்கூடியவர்களாக அவங்கள மாத்தணும். ஒரு மாணவன் அப்படின்னும் போது ஒரு தனி கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்னு கொடுப்பாங்க. இப்போ ஒரு எல்லா மாணவர்களும் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் ஒரு கும்பலாக ஒரு சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு உள்ள மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் மாற்றங்கள் ஏற்படும். ஆனா ஒரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மாணவர்களையா அழைத்து அவர்களுக்குள்ள என்ன குறைபாடு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்றத அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு மிக சிறப்பானதொரு அவங்க தன்னம்பிக்கையை பெறறாங்க. அவர்களை தனிப்பட்ட முறையில அழைத்து அவர்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அவர்கள் பள்ளியில் தேர்வில் வந்து மிக சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்றத ஆராய்ச்சியோட நிரூபிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மாணவன் நல்ல செயல்பாடு உடைய மாணவனாக இருக்கிறான் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பள்ளி தேர்வு முடிவுகளை வச்சு இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நுண்ணறிவோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நுண்ணறிவு சோதனையும் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி மதிப்பெண்கள் வந்து மதிப்பெண் வகுப்பு நடத்தைகளையும் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்காங்க, வகுப்பு அறையில வந்து அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படின்றதையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. இவ்வாறாக மாணவர்களுடைய பற்றி அவர்கள் வந்து எவ்வாறு இருக்கிறாங்கன்றத வந்து அவங்க அறிய முடியுது அப்படின்றாங்க. மாணவர்களை பற்றி நிறைய விவரங்களையும் அறிய இது உதவியாக இருக்கிறது. வாழ்க வளமுடன்.
அதே மாதிரி அவர்களுக்கு உடற் இயக்க பரிசோதனைகள் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, உடற் துன்பங்கள் என்ன, இப்போ கண் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு படிப்புல குறைபாடுகள் ஏற்படுகின்றது, இதையெல்லாம் அலசி ஆராய வேண்டியதாக இருக்கின்றது. இப்போ ஒரு ஆசிரியர் மாணவனை நோக்கும் பொழுது எப்படி பகுத்து பார்க்கறாங்க? இப்போ ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்கன்னா 100 மாணவர்களும் சிறப்பாக இருக்காங்களா அப்படின்னா, சிறந்த படிப்புல சிறப்பாக நல்லா படிச்சு தேர்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஒரு சிலர் நன்கு படித்து நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. அவர்களுக்குள்ள ஏன் அந்த வேறுபாடு வருகிறது, ஏன் அவங்களால மதிப்பெண்கள் எடுக்க முடியலன்றத வந்து அவங்களை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து அவர்களையும் மேலும் நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி செய்யறாங்க. ஆசிரியர்கள்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிப்பெண் எடுக்க வைக்கிறது மட்டுமே கல்வி மட்டுமே குறிக்கோளாக இருக்கும், ஆனா எல்லார் இடத்திலுமே அன்பு செலுத்தணும் அப்படின்றதுதான் முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இப்போ ஒரு மாணவர் தன் வயதிற்கு மேற்பட்ட ஒரு நடத்தையை வந்து திறமைகளை வந்து ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாணவனுக்கு இவ்வளவுதான் திறமை இருக்கு, இவ்வளவுதான் முடியும் அப்படின்றத வந்து அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள். இல்ல நிறைய அவங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது மாணவர்களால் அதை கொடுக்க முடியல அப்படின்னும் பொழுதும் பிரச்சனைகள் ஏற்படுது. அதை எவ்வாறு தேர்வு செய்வது தீர்ப்பதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு உண்டான கல்வித்திறனையும் அவர்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருக்குது அதை எவ்வாறு நம்ம சரி செய்வது என்பதையும் அலசி ஆராய வேண்டியதாக இருக்கின்றது. இதை ஏன் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அப்படின்னும் பொழுது நிறைய தடைகளை தாண்டி அவங்க வர்றாங்க. அவங்க மனதளவுல மாற்றங்கள் ஏற்படணும், மன வலிமை பெறணும், ஊக்கம் பெறணும். அப்போதான் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த சமுதாயத்துல எவ்வாறு நம்ம எதிர்கொள்ள முடியும், நம்ம மேலும் எவ்வாறு வளர்ந்து மற்றவர்களோடு வந்து எவ்வாறு நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரே இடத்துல நம்ம வாழும் பொழுது அனைத்து ஒரு குருகுல கல்வியாக இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனா பெற்றோரிடம் இருந்து வாழும் பொழுது அவர்களுக்கு அவங்களுக்கு என்ன அறிவு, அதாவது என்ன ஞானம் இருக்கோ அந்த இதுவை தான் வந்து பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நிறைய அறிவை பெற வேண்டும் அப்படின்னா நிறைய ஆசிரியர்களுடன் நம்ம கருத்துக்கள் பரிமாறும் பொழுது கிடைக்கின்றது. அதுதான் நிறைய ஆராய்ச்சி செய்திருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியில வந்து பண்ணியிருக்காங்க, மாணவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, கவனமற்று இருக்கிறாங்களாம், முரட்டுத்தனமோட ஒரு பிள்ளைகள் இருக்காங்க, சண்டையிடக்கூடியவர்கள், கீழ்ப்படியாமை, ஒரு தயக்கத்தோட இருக்கிற மாணவர்கள், எதிர்த்து பேசக்கூடியவர்கள், மற்ற மாணவர்களை அடித்து தள்ளி விடுறது, இந்த குத்துறது, இந்த மாதிரி மாணவர்கள்லாம் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான மாணவர்களை எவ்வாறு சரி செய்து மேன்மைப்படுத்துவது அப்படின்றதாக இருக்கு. இவர்களை எல்லாம் வந்து ஒரு தனி ஒரு கண்காணிப்புல வைத்து அவர்களுக்கு உள்ள ஒரு மன எழுச்சிகளை, அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு உண்டான கேள்விகளை எல்லாம், என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றத கேட்டு அவர்களுக்கு சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மாணவர்களை வந்து புரிந்து கொள்ள திறமையும் பொறுமையும் பெற்ற நல்ல ஆசிரியராக நம்ம இருக்கணும். அவர்களை வந்து அவங்க ஒரு முரட்டுத்தனமான மாணவர்களாக இருந்தா கூட அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள கூடாதுங்களாம். அவங்க இருந்தாலும் இருக்கட்டும், இனிமேல் நீ நல்ல ஒரு மாணவனாக வர வேண்டும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க. மாணவர்கள் வந்து ஒரு அனைத்து மாணவர்களையுமே நம்ம புரிந்து கொண்டு பொறுமையோடு காக்கணும், அப்போதான் ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுவனினுடைய ஒரு இசைவான உறவினை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் சைக்காலஜில வந்து வரையறுப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு பொறுமையை கையாளுறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, படம் வரைய சொல்லுவாங்களாம். ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து இந்த படத்தை வரைந்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறமா களிமண்ணை கொண்டு உருவங்கள் எல்லாம் செய்ய சொல்லுவாங்களாம். ஒரு தச்சு கருவிகளை எல்லாம் கொண்டு அதுல வந்து அச்சு வார்க்க சொல்லுவாங்களாம். இப்படியெல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து
பிராக்டிஸ் கொடுத்து அவர்களுக்கு பொறுமையை கொண்டு வருவாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அந்த உளவியல் தன்மையோட அந்த குழந்தைகளை நம்ம அணுகும் பொழுது அவர்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவர்கள் வந்து வாழ்க்கையில் வளர்ந்து மேன்மையான மக்களாக வரணும்ன்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியா கவுன்சிலிங் கவுன்சிலர் இருக்காங்க. ஒரு சில பள்ளிகளில் மட்டும் அந்த கவுன்சிலர் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எந்த பள்ளியில அந்த கவுன்சிலர் இருக்காங்களோ ஒவ்வொரு மாணவர்களையா அழைத்து அவர்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்து மிக சிறப்பான மாணவர்களாக உருவாக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த மாதிரியான பள்ளிகளில் கவுன்சிலர் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து மாணவர்கள் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மிக அபரிமிதமாக இருக்கின்றது. ஆனால் இந்த கவுன்சிலர் இல்லாத பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பசங்கள் வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, முரட்டுத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆசிரியர்கள் பெற்றோர்கள்லாம் கூட இருக்கும் பொழுது முரண்பாடு உடையவர்களாக இருக்காங்க மாணவர்கள். அந்த முரண்பாடுகளை எல்லாம் களைவதற்கு இந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ பள்ளி நேரத்தின்போது இப்போ அவங்களுக்கு ஒரு குறுகிய கால வழிகாட்டுதல் அவசியமாக இருக்குது. வழிகாட்டுதல் மாணவர்களுக்கு ரொம்ப 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 மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ அந்த வழிகாட்டுதல்ல வந்து அவர்களுக்கு கோல் செட் பண்ணி அவர்களுடைய லட்சியம் என்ன, அவர்களுடைய பாதைகள் என்ன, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் சரி செய்து அவர்களை மேன்மையானவர்களாக மாற்ற முடியும். அவர்களுடைய வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாற வேண்டும். அதற்கு வந்து இந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ குறைவாக இன்னொரு ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. குறைவாக மதிப்பெண் பெறுவோர், அதிகமாக மதிப்பெண் பெறுவோர், அவர்களுடைய நுண்ணறிவு சோதனைகள்லாம் பயன்படுத்தி ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த வேறுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சரிசமமாக இருக்காங்க, ஆனால் மதிப்பெண் மட்டும் வாங்க முடியலை. அது ஏன் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி சோதனைகள் செய்து அவர்களுக்கு அதுக்கான பயிற்சிகளை கொடுத்து அதை எல்லாமே சரி செஞ்சுருக்காங்க. இதற்கு எல்லாமே வந்து கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அவர்களுக்குள்ள மனப்பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில வந்து நல்லா இருக்காங்க, படிப்புல முன்னேற்றம் அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ மாணவ பருவத்தை தாண்டி அவர்கள் இளைஞர் பருவம் அதை தாண்டி வரும்பொழுது ஒரு குடும்பத்திற்கு வரும்பொழுது அவர்களுடைய மனம் வந்து ஒரு பக்குவப்பட்ட நிலையிலையும் இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த மாணவ பருவம் மிக முக்கியமான பருவமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்குதான் மகரிஷி கூட ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பெற்றோர் தவம் பிள்ளைகள் நலம் அப்படின்ற இதுல பெற்றோர்கள் வழி வாழ்க்கை முறை தொடர்ந்து பிள்ளைகளின் உடல் வளமும் அறிவும் ஆகும். பெற்றோர்கள் நலம் அமைந்த மக்கள் வேண்டின் பிழை நீங்கும் தவம் அறமும் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல்கள்ல வந்து பெற்றோர்கள் வழியா வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை உடல் நலமும் அறிவளமும் இருக்கு. பெற்றோர்கள் நலம் அமைந்த இந்த பிழைகளை எல்லாம் நீக்கும் போது அவர்களுடைய தவமும் அறமும் கூட ஆற்ற வேண்டும். அவர்களுக்கு அந்த தவத்தையும் அறத்தையும் போற்றி கொடுக்கணும், அதுதான் வந்து அவர்களை காக்கும் அப்படின்றாங்க. அதாவது மாணவர்களை இந்த அறநெறி வாழ்க்கையான இந்த மனவளக்கலையில வந்து வரும்பொழுது அவர்களுக்கு ஒழுக்கம் அதுனா என்ன, அந்த கடமைகள் உணர்வு, இந்த ஈகை பண்புகளை எல்லாம் நம்ம வளர்க்கறதுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் ஒரு அடித்தளமாக அமையும். அதுக்கு தான் நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து அவசியம் இந்த மனவளக்கலை பயிற்சிகளை சின்ன வயசுலயே இருந்தே கொடுக்கணும் அப்படின்றதாக இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா நாங்கள் பள்ளிகளெல்லாம் ஒரு பள்ளிகளில் போய் வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு ஆரம்பத்துல வந்து மாணவர்கள் வந்து சோர்வா இருந்தாங்க. உடற்பயிற்சி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா மகரிஷினுடைய பாப்பா பாட்டு அந்த பாடல்களை எல்லாம் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறமா இறைவணக்கம் குரு வணக்கம் அருட்காப்பு மேலும் அந்த சங்கல்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இரண்டு ஒழுக்க பண்பாடுகள்லாம் சொல்லி கொடுத்தோம். அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே மாதத்துல ஒரு சோர்வா இருந்த மாணவர்கள் ஒரு ஆர்வத்தோடு கத்துக்க வந்தாங்க எங்களிடம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்வம் இல்லாம கடமைக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோட அந்த பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த பயிற்சிகளை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்வியில வந்து அதிகமான முன்னேற்றம்
கிடைச்சது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குணங்கள்ல கேரக்டர், அவர்களுடைய கேரக்டர் முரட்டுத்தனம் எல்லாம் மாறி அவர்கள் நான் படிப்புல இப்ப நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க, வீட்லயும் அமைதியா இருக்காங்க, பள்ளிக்கூடத்திலயும் அமைதியா இருக்காங்க அப்படின்றத வந்து நாங்க கண் கூட பார்த்தோம். அத அவங்க தலைமை ஆசிரியரே எங்களிடம் வந்து சொன்னாங்க, இப்போ எங்களுடைய பசங்க எல்லாம் சேட்டை பண்றது இல்லைங்க, அதே மாதிரி நாங்க காலையில வந்து ஒரு நிமிடம் ஆகினை தவம் செய்யறோம், மாணவர்கள் படிக்கிறதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிடம் ஆகினை தவம் செய்யறோம், இப்போ எங்க மாணவர்கள் வந்து அமைதியாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, தொடர்ந்து இந்த மாதிரி பள்ளிகள்ல கொடுங்க எங்களுக்கு பயிற்சிகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து கொடுக்க கொடுக்க அவர்களுடைய மனநலம் காக்கப்படுது. அப்படி மனநலம் காக்கப்படும் போது அவர்களுடைய படிப்புலையும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, மேலும் அவர்களுடைய கலை ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவங்க மேலும் வந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகள்லாம் வந்து முதல் மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மேலும் வந்து அவர்களுடைய பாட்டு, டான்ஸ் இதுலயும் வந்து அவர்கள் நல்ல திறன் மிக்கவர்களாக, கூர்ந்து கவனிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக வந்திருக்காங்க அப்படின்றத நான் எங்க கிளை அவங்க தலைமை ஆசிரியர் சொன்னாங்க. மேலும் அவர்கள் வந்து இந்த தீய பழக்கங்கள் அந்த மாதிரி இருக்கிறது கூட அவங்க நல்ல பாதைக்கு இப்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இந்த மனவளக்கலை பயிற்சிகளை வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு அளித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அதையெல்லாம் தொடர்ந்து பண்ணும் பொழுது இந்த இந்த மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாமே வந்து உடற்பயிற்சி ஆகட்டும், காயக்கல்ப பயிற்சிகளும் மாணவரிடையே சேர்க்கும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஒழுக்க பழக்கங்கள் வந்து நல்லா சிறப்பாக வருது, ஒரு ஆன்மீக உணர்வுக்கு அவங்க வர முடியும். அந்த அளவுக்கு இந்த பயிற்சிகள் வந்து ஒரு அடிப்படையானதாக இருக்குது. மேலும் இந்த மனநலம் அப்படின்னும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதாக இருக்கு. மனம் எப்படி இயங்கணும், மன உளைச்சல் இல்லாமல் அதையெல்லாம் எவ்வாறு சமாளிப்பது, மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு மாணவ பருவம் மிகவும் அவசியமான பருவமாக இருக்குது. மகிழ்ச்சி ஒன்னொன்னும் எழுத்து கல்வி, தொழில் கல்வியை பற்றியும் ஒன்று கொடுத்துருக்காங்க உலக சமாதானம்ன்ற புத்தகத்துல. அதுல பாத்தீங்கன்னா பத்து வயதுல இருந்து எழுத்து கல்வியை நம்ம கொடுத்துக்கிட்டே, பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு திறன் வளரும், அவர்கள் எல்லா வித்தைகளும் கத்துப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் அவர்களுக்கு இன்னும் மேலும் ஒரு 10 வருடம் அவர்களுக்கு அனுபவ கல்வி கொடுக்கணும், தொழில் கல்வி கொடுக்கணும். இந்த கல்விகளை எல்லாம் முறையாக நம்ம கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மேன்மேலும் மிக சிறப்பாக வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து இவ்வுலகம் வந்து ஒரு எல்லா உலகத்திலேயுமே எல்லா மக்களும் இதை வந்து பின்பற்றி வரணும். இந்த மகரிஷியினுடைய இந்த உடற்பயிற்சி ஆகட்டும், நம்ம தவங்களாகட்டும், இதை எல்லாமே வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கணும். அதுல முக்கியமா அதுக்கு வந்து நமக்கு மாணவ பருவம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து இந்த மாணவர்கள் அப்படின்னும் பொழுது மாணவர்கள் தான் நமக்கு வந்து ஒரு சமுதாயத்தையே வளர்க்கக்கூடியவர்களாக இருக்காங்க, மாணவர்கள் தான் நமக்கு ஒரு தலைவராக வர்றாங்க, மாணவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக வர்றாங்க, மருத்துவர்களாக வர்றாங்க, ஒரு என்ஜினியராக வர்றாங்க, மாணவர்கள் தான் பெரிய அளவுல ஒரு சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக திறமைசாலிகளாக வர்றாங்க. அதற்கு மாணவ பருவம் ரொம்ப அவசியமான பருவம். நம்ம அனைத்து ஆசிரியர்களும், மனவளக்கலை ஆசிரியர்கள் அனைவருமே அந்த மாணவர்களுக்கு இந்த கலையை வந்து மிக சிறப்பான அந்த சேர்க்கக்கூடிய அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு நம்ம அனைவருமே உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு சரியான பாதையை வழிவகுக்கிறதுக்கு இந்த மனவளக்கலை ஆசிரியர்கள், இந்த பேராசிரியர்களும் அனைவருமே வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த வழியை காட்டுவாங்க. இப்போ மனவளக்கலை பயிற்சிகள் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சியில மகரிஷி அதுதான் சொல்லுவாங்க, இந்த மூச்சு பயிற்சி, நரம்புக்கு இந்த தசைநார் நரம்பு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மூச்சு பயிற்சியை கொடுக்க சொல்றாங்க. அந்த மூச்சு பயிற்சியை கொடுக்கும்போது தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவர்களுடைய அறிவு திறன் மேம்படும், ஞாபகத்திறன் அதிகரிக்கும், அதாவது அவர்களுடைய உட்கிரகிக்கும் திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறைய கருத்துக்களை அவங்க அலசி ஆராயறதுக்கு, உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்றாங்க. மேலும் அவர்கள் சின்முத்திரையில வச்சு அவங்க
ஆகியனை தவம் பண்ணும் பொழுது சின்முத்திரையில மன ஒருமைப்பாடு நினைவாற்றல் திறன் அதிகரிக்கின்றது. ஆகினை தவம் பண்ணும் பொழுது அயரா விழிப்பு நிலையில அவர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாமே வந்து இப்ப மாணவர்கள் செய்து கொண்டு வர்றாங்க, ரொம்ப சிறப்பாக அதை வந்து பின்பற்றி வர்றாங்க. ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும் பொழுது ஆகினையில புருவ மத்தியில நினைவு செலுத்தி அவங்க இப்ப பாடங்கள் கவனிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்பு திறன், கவனிக்கும் திறன் வந்து அதிகரிக்குதுன்றதையும் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அவ மாணவர்கள் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு வந்து நிறைய நம்ம கருத்துக்களை வந்து தெரியப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. மகரிஷி கொடுத்த பயிற்சிகள், உடற்பயிற்சி ஆகட்டும், தவங்கள், அவர்களுக்கு அகத்தாய்வு பயிற்சிகளையும் கொடுக்கணும். அதாவது எண்ணம் மாறைதல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், இப்படி கொடுத்து கொண்டே வரும்பொழுது அவர்களுக்கு மேம்மைப்படுத்தப்பட்ட மாணவர்களாக வருவாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சு காட்டணும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிறைய பள்ளிகள்ல இப்ப வந்து இந்த பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்து மாணவர்களுடைய மனவளம் எப்படி இருக்கு, உடல் நலம் எப்படி இருக்கு, அவர்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்குன்றத வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அதை அளவிட்டு அதை வந்து குறிப்பெடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வர்றாங்க. இதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கு அவசியம் வந்து இந்த பயிற்சிகளை கொடுக்கணும்ன்றதாக இருக்கிறது. இப்போ மாணவர்கள் அப்படின்னும் பொழுது அவர்களுடைய நிறைய பிரச்சனைகளை அலசி ஆராயும் பொழுது பெற்றோர்களுக்கும் இந்த பயிற்சிகளை பற்றி அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களும் தெரிந்து கொண்டால்தான் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை தொடர்ந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து அந்த சிந்தனையை அழிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க மேலும் மேலும் அதை நினைவுபடுத்தி தொடர்ந்து அதை பின்பற்றி வருவாங்க அப்படின்றாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது மாணவர்களை நம்ம ஒரு ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வரணும், மாணவர்களுடைய உடல் நலத்தை காக்கணும் அப்படின்றதாக இருக்கிறது. இப்போ மாணவர்கள் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து ஒரு ஒரு 5 or 10 வயது வரையும் மாணவர்கள் ஒரு ஆர்வமாக கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 12-10 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிப்புல வந்து அக்கறை எடுத்துக்கொண்டு மேலும் நுணுக்கி ஆராய்ந்து கத்துக்கிறாங்க. அதற்கு மேல பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி அவர்கள் மாணவர்கள் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய அறிவுத்திறன் வந்து மேம்மை அடைந்து கொண்டே இருக்கும், மிக சிறப்பாக அவங்க வர முடியும். அதற்கு நம்ம தான் வந்து கொஞ்சம் அவர்களுக்கு இந்த பயிற்சிகளை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது மேலும் அவர்களை இந்த பயிற்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சாவி இருக்குது, அதை வந்து நம்ம வந்து அந்த அதை வந்து கொண்டு திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர் இப்போ தேனின் ஒரு சுவையை உணரணும் அப்படின்னா தேனை சாப்பிட்டாதான் நம்மளால உணர முடியும். அது போலதான் மாணவருக்கு நல்ல வாழ்க்கையில கொண்டு வரணும், அவர்கள் மேன்மையானவர்களாக வளரணும், வளர்ச்சி பெறணும் அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவர்கள் வந்து மேன்மைப்பட்டவர்களாக வர முடியும். அந்த பயிற்சிகள் அப்படின்னும் பொழுது தொடர்ந்து உடற்பயிற்சி, மனவளக்கல பயிற்சிகள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் வலிமையானதாக இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ மாணவர்களுக்கு என்ன மனசுக்கு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நான் கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கொஸ்டினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10-20 கேள்விகள் கேட்பாங்க, ஒரு பேப்பர்ல இருக்கும், எல்லா மாணவர்களிடமே கொடுத்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கொஸ்டின்ல எழுதி கொடுக்கணும். அப்போ எல்லாரும் எழுதி கொடுத்த பிறகு அதை எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணி வச்சுப்பாங்க கவுன்சிலர். அதையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அந்த மாணவனுடைய தன்மையை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுப்பாங்க. அவர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கலாம், அவர்களுடைய கல்வித்திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஸ்டினர் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கும் அவங்க கொடுப்பாங்க. இப்போ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள உறவு முறை எவ்வாறு இருக்கின்றது, அவங்களுடைய உறவு முறைகள் எவ்வாறு சரியாக
அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறதான்றதையும் பார்ப்பாங்க. மேலும் பெற்றோர்களிடம் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்ன்றதையும் அதை பார்ப்பாங்க. அப்படி தனிப்பட்ட முறையில அவங்கள அழைத்து அவங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து சரியான அளவு போஷாக்குகள் கிடைத்து அவங்க நல்லா இருக்காங்க. எப்படி ஒரு செடிக்கு நீர் சூரிய வெளிச்சம் நீர் காற்று எல்லாம் கிடைச்சி அந்த செடி ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி நல்லா சத்துள்ள ஒரு சிறந்த மரமாக ஒரு பயன் தரக்கூடிய மரமாக வளர்ந்து எல்லாவற்றுக்கும் பயன் தருதோ, அது போல ஒரு மாணவனுக்கு சரியான அளவு பெற்றோரிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் சுற்றி உள்ள நண்பர்களிடமிருந்தும் சரியான அளவு நல்ல ஒரு கருத்துக்களும் ஞானங்களும் கிடைச்சதுன்னா அறிவும் கிடைச்சதுன்னா அந்த குழந்தை வந்து மிக சிறப்பான மாணவனாக வர முடியும். அது வந்து நம்மள மாற்றக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலை தான் நம்மள வந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. அந்த சரியான சூழ்நிலையை அந்த மாணவனுக்கு நம்ம அளித்தோமானால் அந்த மாணவன் மிக சிறந்த மாணவனாக ஒரு உயர்வான மாணவனாக வர முடியும். எல்லாருக்குள்ளயுமே நம்ம பிரம்மத்தை காண முடியும். அந்த அளவுக்கு மாணவர்களை வந்து நம்ம பண்படுத்த வேண்டும், அதற்கு பயிற்சிகள் வந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மாணவர்களை வந்து ஒவ்வொருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதற்கு அவர்களுக்கு தேவையான சக்திகளையும் ஊக்கங்களையும் அளிக்க வேண்டும். இப்போ ஒரு மாணவர்களை பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு ஞானத்தை வந்து அளிக்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான ஒரு தேவைகள் எதிர்பார்ப்புகள் அது எல்லாமே வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவர்கள் அவர்களாகவே அவங்க சுயமாகவே அவர்களுடைய சொந்த காலில் நிக்கிறதுக்கும் அவர்களாகவே அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களாகவே அதை தீர்வு செய்வதை தீர்க்கிறதுக்கும் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கணும். இப்போ நிறைய சொல்லுவாங்க மாணவர்களுக்கு வந்து அட்வைஸ் சொன்னா பிடிக்காது அப்படின்னுவாங்க. அது உண்மைதான். ஆனா அவர்களுக்கு ஒரு ஞானத்தை அளிக்கிறது அதாவது வழிகாட்டுதல் செய்யலாம், வழிகாட்டுதல் அவசியம் கொடுக்கணும். இந்த வழிகாட்டுதல் தெரியாம தான் மாணவர்கள் வழி தவறி தடுமாற்றத்துக்கு போயிடுறாங்க. அவர்களுடைய தடுமாற்றம் தடம் மாறாமல் போக வேண்டும், தடம் மாறாமல் இருக்க வேண்டும். அப்போ அவர்களுடைய பாதைய வந்து ஒரு நல்ல பாதைய வழிவகுக்கணும். அதற்கு வந்து இந்த பயிற்சிகளை நம்ம மனவளக்கலை பயிற்சிகளை வந்து தொடர்ந்து கொடுக்கணும். உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சியும், மனதிற்கு வந்து அகத்தாய்வு அகத்தவ பயிற்சிகளையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டோம்னாலே அவர்களுடைய அருகுணங்களும் சீரமைக்கப்பட்டு அவர்களுடைய பாதை வந்து ஒரு சிறப்பான பாதையாக அமையும். நம்ம எதையுமே நம்ம வந்து நம்பிக்கையோட செயல்படுத்தணும். நம்மளுக்கு தேவை வந்து வெற்றி தான் அப்படின்னு நினைப்போம். ஒரு சோர்வு இல்லாம ஒரு எப்பொழுதுமே ஒரு துணிச்சலோட ஊக்கத்தோடவும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கைய மாணவர்கள் வந்து ஒரு தள்ளி போடும் ஒரு மனப்பான்மையை வந்து மாற்ற வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உடனடியாக அது நல்ல விஷயமாக இருக்கும் பொழுது உடனடியாக செய்யணும், அதை தள்ளி போடக்கூடாது. அதையெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு ஒரு வேலையை சொன்னா பிறகு செய்கிறேன் அப்படின்னு ஒரு மாணவர் சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு சோர்வுத்தன்மை இருக்கின்றது, மந்தத்தன்மை இருக்கின்றதுன்றத புரிந்து கொள்ளலாம். இந்த சோர்வுகளை எல்லாம் கூட உணவு முறை மூலமாக மாற்றி கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது சாத்விக உணவு சாப்பிடும் பொழுது ஒரு சுறுசுறுப்பு தன்மை ஏற்படுகின்றது, ஒரு தாமச உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மந்தத்தன்மையும், ஒரு ரஜோகுண உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ஆக்ரோஷமான தன்மையும் ஏற்படுகின்றது கூட சொல்லியிருக்காங்க. இதையும் நிரூபித்தும் காட்டியிருக்காங்க. இந்த உணவுகளை எல்லாம் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஒரு 50 மாணவர்களுக்கு 50 மாணவர்களுக்கு 3 உணவுகளையுமே கொடுத்து ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அதுல ஆராய்ச்சி செய்த போது சாத்விக உணவு எடுத்துக்கொண்ட 50 மாணவர்களும் நல்லா சுறுசுறுப்படணும் திறமைசாலிகளாகவும் அறிவுபூர்வமாக இருந்தாங்க. தாமச உணவு எடுத்த 50 மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு தன்மையோட படிக்காம மந்த புத்தி உள்ள மாணவர்களாக இருந்திருக்காங்க. ரஜோகுண உணவுல உணவை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது 1 மாதம் எடுத்திருக்காங்க. அந்த உணவை எடுத்துக்கொண்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா மற்ற மாணவர்களோட சண்டை போட்டுக்கொண்டு படிக்காம தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்திருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம உணவு முறை மூலமாக கூட மாணவர்களை மாற்ற முடியும். அவர்களுக்கு என்ன
தேவை, அந்த சரியான நேரத்துல என்ன மாதிரியான உணவு என்பதை அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து சொல்ல வேண்டும். ஒரு ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். மாணவர்கள் சரியான வழியில தான் போறாங்க, சரியாக தான் சிந்திக்கிறாங்க, சரியான அளவுல செய்யறாங்க அப்படின்னா, ஆனா சரியான நேரத்துல செய்யறாங்களா அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் படி அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், எவ்வாறு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது, அந்த சரியான நேரத்துல அவர்களை பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார்களா, எழுதுகிறார்களா, படிக்கிறார்களா, மேலும் சரியான நேரத்துல தூங்கி எழுந்து அவர்கள் வந்து அவர்களுடைய கடமைகளை எல்லாம் செய்யறாங்களான்றதையும் அவர்களுக்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுக்கணும். அந்த வழிகாட்டுதல் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இப்போ மாணவர்கள் அப்படின்னும் பொழுது மாணவர்களுக்கு தேவையான அந்த பழக்க வழக்கங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் காலத்தையும் வந்து அவர்கள் கொடுக்கணும். அவர்களுக்கு இப்போ தூங்கும் போது பாத்தீங்கன்னா, புத்தகத்தை வந்து திறந்து வச்சுட்டு தூங்குவாங்க. காலையில தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புத்தகம் திறந்தே தான் இருக்கும், ஆனா அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா படிக்க மாட்டாங்க. அப்போ கவனம் ஃபுல்லா வேற எங்கேயோ வேற எதையோ நினைவு செலுத்தி இருப்பாங்க. இப்படி அவங்க படிக்கிற மாதிரி இருக்குது, ஆனா படிக்க முடியலையே அப்படின்ற நிறைய குழந்தைகளையும் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்கு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து, மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த படிக்கும் பொழுது அந்த கவனத்தோட படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதையும் கேட்டிருக்கோம். இப்போ நம்ம நம்மளுடைய வேலைகளை நம்ம தான் வந்து செய்யணும் அப்படின்றத கடமை உணர்வுகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு அவர்களுடைய உடைமைகளை, அவர்களுடைய பழக்கங்களை எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் மாத்த வேண்டியதாக இருக்கிறது. அவர்களுடைய கடமைகளை வீட்டில ஆகட்டும், பள்ளிகளில் ஆகட்டும், அவர்களுடைய கடமைகளை அவர்களே செய்யறதுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய பொறுப்பு உணர்ந்த பெரிய மனிதர்களாக வர்றதுக்கு மிக மிக வந்து இந்த பழக்க வழக்கங்கள் அவசியமாக இருக்குது. அவர்களுடைய கடமைகளை வந்து அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு வந்து இந்த மனவளக்கலை பயிற்சிகள் அவசியம். அதற்கு தான் நம்ம வந்து மகரிஷி கொடுத்த இந்த அனைத்து பயிற்சிகளையுமே முழுவதுமாக இந்த மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரியான இப்ப நிறைய பள்ளிகள்லாம் அந்த மாதிரி நிறைய நடத்துறாங்க. அதுலயும் ஒரு சில பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் அந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்துதான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேப்பர்ல எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இந்த பயிற்சிகள் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு பயிற்சியாக திகழுது. அதற்கு நம்ம வந்து நம்ம அனைவருமே பாடுபடணும். இந்த மாணவர்களுக்கு இந்த கலையை எப்படியாவது சேர்க்கணும். நம்மளுடைய எண்ணம் உயர்ந்தால்தான் நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாமே உயரும். அத வந்து கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல், இந்த மூன்று விஷயத்தையும் மகரிஷி வேதாத்திரியும் மிக சிறப்பாக ஆணித்தரமாக சொல்றது. நம்ம கத்துக்கிட்டோம், அதை கடைபிடிக்கிறோம், அதை கற்பிக்கணும். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கைய வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையாக வாழணும். ஒரு ஞானத்தை பெறறதுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் வந்து மிக சிறப்பாகவும் பேருதவியாகவும் இருக்கும். நம்ம அனைவருமே பிரம்மத்திலிருந்து தான் வந்திருக்கோம். அனைத்துமே பிரம்மம் தான். அப்போ அந்த பிரம்மத்தை வந்து நம்ம ஒரு வழிகாட்டுதல் மூலியமாக ஒரு சிறந்த, ஒரு தூய்மையான ஒரு பிரம்மமாக மாற்றுவதற்கு இந்த மாணவர்களும் இந்த மனவளக்கலையும் பாத்தீங்கன்னா ஒரு நெருங்கிய தொடர்புடையது. இதற்கு வந்து நாம் வந்து ஒரு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைத்து மெய்யன்பர்கள் அனைவருக்கும், மேலும் ராதா பிரகாஷ் ஐயா, ஜம்பலிங்க ஐயா அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடங்கய்யா.